ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒன்று கொரிந்தியருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 13வது வேத வசனத்தினுடைய நடு பகுதியிலே நாம் வாசிக்கும் போது அது ஆரம்பத்திலிருந்தே அந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை பாருங்க, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே மிகுந்த சோதனையோடு கூட குழப்பத்தோடு கூட வேதனையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த காரியங்கள் நேரிடுகிறது, நான் யாருக்கு எந்த துரோகம் செய்யவில்லையே, நான் யாருடைய மனதையும் புண்படுத்தவில்லையே, யாருடைய பணத்தையும் நான் ஏமாற்றவில்லையே, யாருடைய பொருட்களையும் நான் அபகரிக்கவில்லையே, யாருடைய வாழ்க்கையை நான் கெடுக்கவில்லையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த போராட்டமான சூழ்நிலை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி நாம் மனம் நொந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு உங்களுக்கு தேவன் உங்களை விட்டு விடாமல், ஆமென் பிரியமானவர்களே, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிறார், அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் குழம்பி போய் காணப்படலாம், மிகவும் வாடி போன சூழ்நிலைமையில் ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி நான் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், எவ்வளவுதான் நான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நான் எல்லோருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டாலும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது, நான் எதை தொட்டாலும் எனக்கு அது ஆபத்தாக முடிகிறது, நான் யாரோடு பேசினாலும் அவர்கள் எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள், நான் யாரை நண்பனாக பாவித்தேனோ அவர்கள் எனக்கு எதிரியாக மாறிவிடுகிறார்கள், யார் எனக்கு சாதகமாக இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு பாதகமாக மாறிவிடுகிறார்கள், இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன் இப்படிப்பட்ட சோதனை என் வாழ்க்கையில் நேரிடுகிறது, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையோடு கூட நான் வாழத்தான் வேண்டுமா, இனி எனக்கு முடிவே இல்லையா, இனி இந்த சோதனைக்கு முடிவே இல்லையா, என் வாழ்க்கைக்கு இதுதான் முடிவா என்று சொல்லி நாம் ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உனக்கு நேரிடுகிறது அப்படிங்கிறார், வேற யாருக்கும் நேரிடுகிற சோதனை உனக்கு நேடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், நீ வணங்குகிற தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவருனை விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவருனை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார், அவரோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பின்ன ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, தேவனை நோடு கூட இருந்தால் இவையெல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது, கிதியோன் அப்படித்தான் கேட்டான், தேவன் எங்களோடு கூட இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி கிதியோன் கேட்டான் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லித்தான் நினைப்போம், ஆனால் அவர் கைவிடுகிறதில்லை தேவன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நாம் அவரே ஆமேன், அவரை விட்டு நாம் தூரம் போகல, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் நம்மை விட்டு வெளியே போகல. பின்ன ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இத்தனை ஆபத்து, எனக்கு ஏன் எனக்கு மட்டும்தான் வருது,
மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என்னை விட ஆராதிக்காதவன், சர்ச்சுக்கு போகாதவன், தேவனை அறியாதவன், புறஜாதி நல்லா இருக்கிறான், ஏன் எனக்கு இந்த சோதனை? பிரியமானவர்களே, பொன் விலையேற பெற்றது, அந்த விலையேற பெற்ற பொண்ணுக்குத்தான் அவ்வளவு சோதனை. அதைத்தான் புடமிட்டு அது சொக்க தங்கமாக சொக்க வெள்ளியாக ஆமேன், அதுதான் விலையேற பெற்றதுதான் சோதிக்கப்படும். பிரியமானவர்களே, விலையேற பெற்றதைத்தான் சோதிப்பார்கள். குப்பையில் தூக்கி போடுகிறதை அதை சோதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டைரக்டாக அக்கினிக்கு போயிடும். ஆனால் சோதிக்கப்பட வேண்டியது எது தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்குதா, உண்மையாக இருக்குதா, அது விலையேற பெற்றதாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் விலையேற பெற்றவங்களை தான் உன் நம்மையை மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தமானவர்களாக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் இந்த உபத்திரவங்கள் வந்தாலும் ஆமேன் போராட்டங்கள் வந்தாலும் பிரியமானவர்களை இதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார், பலனை தருவார். கங்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நேரிடாது. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். அதிலிருந்து ஆண்டவரே வெளிவர ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலனை தருவீராள், அற்புதம் செய்வீராள், அதிசயம் செய்வீராள், ஆண்டவரை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.